காசிமேடு மீனவர்கள் கடல்ல மீன் பிடிச்சிட்டு திரும்பும்போது துறைமுகம் அருகே மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரால் தாக்கப்பட்டதா புகார் எழுந்திருக்கு. துறைமுகத்தை ஒட்டியே மீனவர்கள் மீன் பிடிக்க செல்லும் பாதை இருப்பதால பல ஆண்டுகளா மீனவர்களுக்கும் இந்த பாதுகாப்பு படைக்கும் முட்டல் மோதல் இருந்துட்டு வருது. இந்த சம்பவத்தில் என்ன நடந்தது, என்ன புகார் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். வழக்கமாக சர்வதேச கடல் பகுதியில்தான் மீனவர்கள் தாக்குதலுக்கு ஆளாவார்கள். ஆனால் சென்னை காசிமேடு துறைமுகத்திற்கு அருகிலேயே மீனவ படகின் மீது இந்திய கடலோர காவல்படையின் கப்பல் மோதி விபத்து நடந்துள்ளது. அவங்களே ரெண்டு பேரும் தூக்கி விட்டுருக்காங்க, தூக்கி விட்டுட்டு கேட்டு மறுபடியும் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திருச்சினாங்குப்பத்தை சேர்ந்தவர் மீனவர் பிரகாஷ். இவர் தனக்கு சொந்தமான ஃபைபர் படகில் கடலில் மீன்பிடிக்க சென்றுள்ளார். இவருடன் இளங்கோ, சிவனடி, சுரேஷ் ஆகி மூன்று பேர் இருந்திருக்கிறார்கள். மீன்பிடித்துவிட்டு கரைக்கு திரும்பும்போது சென்னை துறைமுகம் அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டு இருந்த இந்திய கடலோர காவல்படை படகு பிரகாஷின் படகு மீது மோதியது. இதில் படகு கடலில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. படகில் இருந்தவர்கள் கடலில் விழுந்தனர். அவர்களை கடலோர காவல்படையினர் மீட்டு படகில் ஏற்றினர். அதன் பிறகு நடந்ததை விவரிக்கிறார் பிரகாஷ். நாலு போட்டு நாங்கள் ஒன்றா தான் தொழிலுக்கு போனோம். தொழிலுக்கு போயிட்டு கரைக்கு வந்துன்னு இருக்கும்போது, திடீர்னு ரோந்து படகு, ஆறுபோரில் இருக்கிற ரோந்து படகு திடீர்னு வந்து நாலு போட்டு விரட்டின்னு வந்தாங்க. வந்து எங்கள் போட்டு மேலே வந்து ஏற்றிட்டாங்க. மேலே ஏற்றின வேகத்தில் ரெண்டு பேர் தண்ணியில் விழுந்துட்டாங்க. ஏன்னா நான் போட்டு மேலே, அவங்க போட்டு என்னோடய போட்டு மேலே ஏறி நிற்கிது. நான் கையை தூங்குனா கட்டை வச்சு அடிக்கிறாங்க. நான் வேற கையில் அடிபட்டுருக்கு. நான் தடுக்கலன்னா என் தலை மண்டையில் அடிபட்டுருக்கோம். என்ன காரணம் என்றே தெரியாமல் இந்திய கடலோர காவல் படையினர் தங்களை தாக்கியதாக குற்றம் சாட்டுகிறார் இவர். காரணம் தெரியல சார். அவங்க வந்து என்ன எதுவுமே கேட்கல, போட்டு மேலே ஏற்றி விட்டு லட்டி சார்ஜ் பண்ணாங்க சார். லட்டி சார்ஜ் பண்ணோம். ரெண்டு பேர் டைனில் வந்து போட்டில் இருந்து இடிக்கோ, ரெண்டு பேர் டைனில் வந்து போட்டும் உடஞ்சி போச்சு. நாங்கள் போயிட்டு பக்கத்தில் இருக்கிற போட் போய் காப்பாற்றணும், ரெண்டு பேரை காப்பாற்றணும். இல்லைன்னா உயிர் சேர்ந்தா சார் ஆயிருக்கும். இந்த விபத்தில் உயிரிழப்பு நேர்ந்திருந்தால் தங்களின் கதை என்னவாகி இருக்கும் என்றும் கேள்வி எழுப்புகிறார் இவர். உயிர் பொழைச்சதுனால நீங்கெல்லாம் வந்து பேட்டி எடுக்கிறீங்க, நாங்கள் பேட்டி கொடுக்குறோம். அதே நாலு பேர் உயிர் போயிருந்தா இன்னார இங்கே நடக்கிற கலவரம் என்ன சார்? எந்த யார் வந்து சார் எங்களுக்கு பதில் சொல்லுவாங்க? எங்களுடைய நிலைமை என்ன சார்? இப்போ நாங்கள் ஒரு ஆம்பளை எங்கள் வீட்டில் உழைச்சாதான் எங்கள் வீட்டில் சாப்பாடு. அப்படி இருக்கும்போது எங்கள் சாப்பாட்டுக்கு நிலவரம் என்ன? இப்போ எல்லாருக்குமே அடிபட்டு வந்துட்டாங்க. இவங்க கடல் தொழிலுக்கு போகிறதுக்கு இன்னும் எத்தனை நாள் ஆகும்? எங்களுக்கு சாப்பாட்டுக்கு என்ன வழி? இதெல்லாம் என்ன சார் என்ன பண்ணுறது? நாங்கள் பல தலைமுறைகளாக மீன்பிடிக்க செல்லும் காசிமேடு மீனவர்களின் பாதையை ஒட்டித்தான் சென்னை துறைமுகம் அமைந்துள்ளது. இதனால் சரக்கு கப்பல் பாதையும் இந்த பகுதியை ஒட்டியே அமைந்துள்ளது. இதனால் சரக்கு கப்பல் போக்குவரத்துக்கு மீனவர்கள் இடையூறாக இருப்பதாக புகார் எழுந்து வருகிறது. இந்த நிலையில் காசிமேடு மீனவர்கள் மீதான தாக்குதல் பல்வேறு கேள்விகளையும் எழுப்புகிறது. தமிழ் மீனவர்களை இலங்கையில் தான் அடிப்பாங்க, அது மாதிரி ஸ்ரீலங்கையில் தான். நீ தமிழகத்தில் நாங்கள் துறைமுகத்துக்கு அருகில் அதான் போகிற வர்ற வழி எங்களுக்கு. நாங்கள் போயிட்டு வரும்போது இது மாதிரி எங்களை தாக்குதல் நடத்தினா நாங்கள் எங்கே போய் முறையிடுறது? இது அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இது சென்னையில் நடக்கிறது இதுதான் முதல் முறை. போட்டு மேலே இடிச்சுட்டு இன்றைக்கி சின்ன காயம் பட்டிருக்குது எங்களுக்கு. இதே ஒரு உயிர் போயிருந்தால் என்ன இருக்கும்? இந்த மோதல் சம்பவம் குறித்து காசிமேடு மீன்பிடி துறைமுக காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட மீனவர்கள் புகார் அளித்துள்ளனர். தங்களை தாக்கிய கடலோர காவல் படையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து விளக்கம் கேட்டதற்கு சம்பவம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும், விசாரணைக்கு பிறகே சம்பவம் குறித்து கருத்து கூற முடியும் என்று கடலோர காவல்படையின் செய்தி தொடர்பாளர் விளக்கம் அளித்துள்ளார். கடந்த நவம்பர் மாதம் 13ஆம் தேதி ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இந்திய கடலோர பாதுகாப்பு படையினர் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டை பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மறுத்திருந்தார். இந்த நிலையில் இந்த தாக்குதல் குறித்து பாதுகாப்புத்துறை உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது.